லூக்கா 9:25. ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரின் அதனால் என்ன பயன் என்று ஆண்டவர் கேட்கிறார். உலகம் முழுவதுமா, இந்த உலகத்தில் இருக்க ஆஸ்தி, அந்தஸ்து, பெருமை, இப்படி எல்லா விதமான பதவி பட்டம் எல்லாம் வச்சு நம்ம இதுதான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொத்து பத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அது நல்லதுதான், நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம பின்வரும் சந்ததிக்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம். ஆனால் அதுவே அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு, பேராசைப்பட்டு அளவுக்கு மீறி நாம் சேர்த்து வைப்பதுதான் ஆபத்து. நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த உலகம் முழுவதுமே நாம் தமதாக்கி கொண்டாலும் நம்முடைய வாழ்வை இழந்து விட்டால் அதனால ஒரு பயனுமே கிடையாது. அப்ப நமக்கு தேவையானத, நமக்கு இவ்வளவு பொருள் தேவை, அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மீதியானத மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் நாம நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக மாற முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு எனக்கு பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது போல நாம இந்த உலகம் முழுவதையும் ஆஸ்தி, அந்தஸ்து, பட்டம், பதவி, பெருமை இதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு அளவு, அது அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படுவது மாத்திரம் கூடாது. நாம இருக்கிறத அளவுக்கு மீறி வரத நம்ம ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ளதை, நமக்கு நம்மை நாடி வருகிற, நம்மை நம்ம இடத்துல உதவி வேண்டி வருகிற ஒவ்வொருவருக்கும் நம்ம உதவி செய்வது மூலம் ஆண்டவரின் ஆசையை நாம் பெற்றுக் கொள்கிறவராய் இருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுகிறோம், ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் என்று எழுதி, அதை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விடுவார் என்று எழுதியிருக்குது. அப்போ நாம் ஆண்டவருக்கு பயந்து நமக்கு உள்ளது போக மீதியானதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழந்து விட்டா அதனால நமக்கு என்ன பயன்? அதனால ஒண்ணுமே, நம்ம இருக்கிற காலத்துல நாம நம்மிடம் உள்ளத பிறருக்கு பகிர்ந்து வாழும் போதுதான் இறை ஆசி நமக்கு முழுமையாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சந்ததிக்கும் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.